வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டத்திலும் உள்ள தலைமை நீதிபதிகள் யாராருன்னா பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள தலைமை நீதிபதிகள் யாராருங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான விவரங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன் பை ஒன்னாக போகலாம். மாவட்ட வாரியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தோட தலைமை மாவட்ட தலைமை நீதிபதி அவர்கள் எஸ் மகாலட்சுமி, நீதிபதி எஸ் மகாலட்சுமி அவர்கள். அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மாவட்ட தலைமை நீதிபதி அவர்கள் நீதிபதி ஆர் சக்திவேல். அடுத்து கடலூர் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி எஸ் ஜகவர். அடுத்து தருமபுரி மாவட்டத்தின் தலைமை நீதிபதி ஏ மணிமொழி அவர்கள். அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி எம் கே ஜமுனா அவர்கள். அடுத்து ஈரோடு மாவட்டத்தின் தலைமை நீதிபதி பி முருகேசன் அவர்கள். அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி ஜே மாவிஸ் தீபிகா சுந்தரவதனா அவர்கள். அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைமை நீதிபதி எஸ் அருள்முருகன். அடுத்து கரூர் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள். அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தலைமை நீதிபதி ஆர் கலைமதி அவர்கள். அடுத்து மதுரை மாவட்டத்தின் தலைமை நீதிபதி பி வடமலை அவர்கள். அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி டி கிங்ஸ்லி கிறிஸ்டோபர் அவர்கள். அடுத்து நாமக்கல் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி என் குணசேகரன் அவர்கள். அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி ஏ பல்கீஸ் அவர்கள். அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் தலைமை நீதிபதி ஏ அப்துல் காதர் அவர்கள். அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள். அடுத்து சேலம் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி எஸ் குமரகுரு அவர்கள். அடுத்து சிவகங்கை மாவட்டத்தின் தலைமை நீதிபதி எம் சுமதி சாய் பிரியா அவர்கள். அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி பி மதுசூதனன் அவர்கள். அடுத்து நீலகிரி மாவட்டத்தின் தலைமை நீதிபதி திரு சி சஞ்சய் பாபா அவர்கள். அடுத்து தேனி மாவட்டத்தின் தலைமை நீதிபதி திரு ஜி விஜயா அவர்கள். அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தின் தலைமை நீதிபதி எஸ் சுமதி அவர்கள். அடுத்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் தலைமை நீதிபதி ஒய் கிளாட்ஸ்டோன் பிளஸ்ட் தாகூர் அவர்கள். அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தின் தலைமை நீதிபதி ஏ நாசர் அகமது அவர்கள். திருப்பூர் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி ஸ்வரணம் ஜே நடராஜன் அவர்கள். அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தின் தலைமை நீதிபதி சி திருமகள் அவர்கள். அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி எஸ் செல்வசுந்தரி அவர்கள். அடுத்து திருவாரூர் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி எம் சாந்தி அவர்கள். அடுத்து வேலூர் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி என் வசந்த லீலா அவர்கள். விழுப்புரம் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி கே ஹெச் இளவழகன் அவர்கள். அடுத்து விருதுநகர் மாவட்டத்தின் தலைமை நீதிபதி ஏ கந்தகுமார் அவர்கள். அடுத்து சென்னை மண்டலத்தின் தலைமை மாநகர நீதிபதி என் கோதண்டராஜ் அவர்கள். இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் உள்ள தலைமை அல்லனா முதன்மை நீதிபதிகள், பிரின்சிபல் ஜட்ஜ். இவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் ஜட்ஜ்னு சொல்லக்கூடியவங்க. சென்னையை பொறுத்தவரை இவங்க வந்து சீஃப் மெட்ரோபாலிட்டியன் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து புதுசாக உள்ள மாவட்டங்கள், இப்போ கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், அது போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த தனியாக மாவட்டங்கள், இந்த மாவட்ட நீதிபதிகள் இணைக்கவில்லை. அது அந்த ஏற்கனவே இருந்த மாவட்டங்களோட சேர்ந்து தான் அவங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ திருப்பத்தூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டம்,
இந்த மாதிரி மாவட்டத்துக்கெல்லாம் வந்து ஏற்கனவே அது எந்த மாவட்டத்தில் இருந்தாங்களோ அந்த மாவட்ட நீதிபதிகள் தான் இன்சார்ஜாக இருப்பாங்க. புதுசாக மாவட்டத்தை பிரித்து அதுக்கப்புறம் மாவட்ட நீதிமன்றம் உருவாக்கிய பின்பு புதிய நீதிபதி வந்து நியமிப்பாங்க. இதுதான் அந்த வீடியோவோட முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மீண்டும் நம்ம நல்ல வீடியோவோட சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.